இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்ல வந்து இன்னைக்கு எபிசோடும் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குற விஜய் அண்ட் காவேரிக்கான ஒரு எபிசோட தான் வந்து கொண்டு போயிட்டாங்க பரவாயில்ல ஏன் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் முதல்ல வந்த பொழுது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா வந்து விஜயும் காவேரியும் இருக்கிற அதே சமயத்தில் கங்காவும் குமரனும் அங்கே போய் கடைசியில் யாரும் வந்து ஒரு எதிர்பார்க்குற ரொமான் இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லாம நேத்தே வந்து பாசத்தால கட்டி பிடிச்சி உயிரே போயிடுச்சு காவேரி இல்லாம அப்படின்னு சொல்லி சொன்னா நடந்துருச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது அதுக்கு முன்னாடி தாத்தா ஒரு கிறிஸ்ட் வைக்கிறார் தாத்தா இப்போ அன்பு அஜய் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன் இந்த கல்யாணம் நமக்கு வேணாம் அந்த பொண்ணு நமக்கு வேணாங்கிறார் நான் வாக்கு கொடுத்தேன் ராகினிக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு அஜய் பேச மாமா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் பொழுது இவர் தெளிவா என்ன சொல்கிறாருன்னா அதை பாருங்க முதல் தடவை எடுத்த வீட்டில் நமக்கு அந்த நம்ம அவுட் குடி இருக்கிறதுக்காக அந்த காவேரியுடைய குடும்பத்தினர் வந்தபோது போது அந்த பிரச்சனை பண்ணார் அதுக்கப்புறம் கல்யாணத்துல வந்து விஜய் காவேரியோட கல்யாண ரிசப்ஷன்ல வந்து பிரச்சனை பண்ணார் இந்த ரெண்டுமே நடந்தும் கூட விஜய்க்கும் பிடிக்காம இருந்தும் கூட நானும் வந்து ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா அஜய்க்கு அந்த புண்ணை பிடிச்சிருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆனா நம்ம வீட்டு மருமகளை கடத்தி கொண்டு போய் வச்சு டார்ச்சர்லாம் பண்ணுறாரு அப்படின்னா இது ரவுடித்தனம் இந்த ரவுடித்தனம் இந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம சம்மந்தம் வச்சுக்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை அஜய் சின்ன பையன் நீங்கள் தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அதனால் இந்த கல்யாணம் தயவு செஞ்சு வேணாம் நடக்க வேணான்ட்டார் கோபமா அன்பு அஜய் வெளில வர அதெல்லாம் என்ன நடந்தாலும் சரி உங்கள் கல்யாணம் நடக்குண்டா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு போது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க விஜயோட சித்தியும் வேறு வந்துட்டாங்க அவங்களும் வந்துட்டு என்னங்க என்ன நீங்கள் அப்படின்னு பேசிகிட்டு போது அதெல்லாம் இல்லை கல்யாணம் நடக்க தான் போகுது நீ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பான்ட்டு அதெல்லாம் சொல்லாத என் பிள்ளை முடிவு பண்ணிட்டான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் கல்யாணத்தை பண்ணி கூட்டி போகிறோன்னு உடனே இவங்க முழு திருதலு முடிச்சுட்டு போயிட்டாங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரன் எல்லாம் இருக்கும் பொழுது இப்போ காவேரியை காணாமல் ஏன் வாசலில் வந்து நிற்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க எம்னா ஃபோன் அவங்க எடுக்கல உடனே நானும் ரெண்டு பேரும் தள்ளியிருந்தான் வேணாம் அம்மா என்ன பத்தி அக்கறை போடுவாங்க போலன்னு கங்கா பேசிட்டு இருக்கும் நான் போய் பார்த்து வரேன் அப்படின்னு நர்மதா கிளம்பி அங்க போறாங்க நர்மதா அங்க போய் அங்க தாத்தாட்ட கேட்டால் தாத்தா காவேரியும் விஜயும் வெளில போயிருக்காங்கம்மா வந்த உடனே சொல்றமான அனுப்பிட்டு உடனே அவங்க அத வந்து இங்க சொல்ல சரி ஓகே அவ்வளோதான் விஷயமா சரி ஓகே நாங்கள் வந்து இப்போ கொடைக்கானல் போய் ஆகணும் நான் கொடைக்கானல் போகிறேன் வேலி பிரச்சனை இந்த இடத்தை அளக்கிறதுக்கு யாராவது ஆள் வராங்களாம் அப்படின்னு வந்து குமரன் சொல்கிறாரு சொன்ன உடனே வந்து சரி ஓகே நீ மட்டும் போறியா கூட வந்து கங்காவையும் கூப்பிட்டு போங்கப்பா கங்கா நீ போய் அங்கே போய் நம்ம வீட்டையும் செட் பண்ணி வச்சுட்டு வாங்க அப்படின்னு உடனே சரி நான் வேலை சொல்கிறேன் நினைக்கிறா அப்படின்னு இல்லைலம்மா நான் போகிறேன் அப்படின்னு கங்காவும் ரெடி ஆகிட்டாங்க ஸோ இப்போ கங்காவும் குமாரும் அங்கே போகலான்னு முடிவு பண்ண அதே சமயத்தில் இப்போ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் காவேரி ஜாலியாக வந்து எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இட்லி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் சட்னி மூணு வகை சட்னி வைக்கிறக்கா சட்னிக்கு கலாது காய்கறி நறுக்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்து நம்மளுடைய கணவர் என்னென்னார் அப்படின்னு பாட்டு வரலாம்னு காதல் கணவரை எடுப்பலான்னு போய் பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்கார் ஐயோ பசி தாங்க மாட்டார் ஒம்போராயிடுச்சு ரொம்ப அசதி போல தூங்குறாரு அவர் எழுப்பி விட்டுட்டு சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னா வேணாங்கிறார் அவர் ஐயோ ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ நேரம் ஆகிடுச்சா நீ சொன்னதனால எனக்கு பசிக்கவும் செய்து ஆனால் எனக்கு ட்ரெஸ் இல்லையே ஒரு ட்ரெஸ்ஸு துண்டு எதுவுமே எடுத்து வரலாம் அவசரத்தில் வந்ததுனால வாங்கிட்டு வரலாமான்னா வாங்கிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து எங்கள் அப்பாவோட ஷர்ட்டு கைலி அண்ட் துண்டு இருக்குது எடுத்துக்கோங்க இந்த ஷர்ட் கொஞ்சம் ஓவர் சைஸ்லாம் தொலை தொலைன்னா இருக்கும் அப்படின்னு உடனே சரி பரவாயில்லன்னு போய் போட்டு வராரு போட்டு வந்தோன்னே அப்படியே வந்து அவங்க அப்பாவுடைய ட்ரெஸ்ஸை போட்டு கணவரை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி பிரமிப்பாக வேற பாக்கிறாங்க பெருசாக இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கு இருக்குது இருக்கு அப்படின்னா உட்கார உட்காந்தோன்னா வந்து என்ன நீயே சாப்பாடு வந்தியா இல்ல வந்து இப்போ நீயே சாப்பாடு செஞ்சியா இல்ல இட்லி எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேக்க உங்க கடுப்பாயிட்டாங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து ஒன்றா நம்மளை தேடி ஒருத்தர் வந்திருக்காருன்னு செஞ்சா அப்படின்னா நீங்கள் நீங்க என்ன இப்ப எனக்காக வந்து அங்கங்க தேடி இழஞ்சேன்னு சொன்னது பொய்யா அப்படின்னா ஐயோ அப்படி இல்ல நிஜமாதான் நீ வந்து சமைச்சேன்னு எனக்கு தெரியும் நான் கண்ணு தூங்கிட்டு இருந்தாலும் என் ஆசி தூங்கல எனக்கும் அந்த சமைக்கிற ஸ்மெல்லே எழுப்பிட்டுச்சு தான் நான் பசியில எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே சாப்பிடுங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு காவேரி உட்காரு நீ உட்கார் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சேர்ந்து ரெண்டு பேர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இத்தனை சட்டியெல்லாம் வச்சு அப்படி கண்ண கண்ணை பார்த்து சாப்பிட்டு இருக்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது ஸோ அந்த காதல் காட்சிகளை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் வந்து இன்னைக்கு எபிசோடும் தரமாக